எஸ்சிஓ எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கடந்த 2001 ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளின் முன்முயற்சியால் தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த அமைப்பில் கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சேர்க்கப்பட்டன. இதன் முதல் உச்சி மாநாட்டுக் கூட்டம் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற மாநாட்டின் போது தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பில் சென்ற 2005 இந்தியா இணைந்தது. அடுத்து 2017 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நிரந்தர உறுப்பினர்களாக இணைந்தன. ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு என்பதுதான் உலகிலேயே மிகப்பெரிய கூட்டமைப்பு என்று கூறப்படுகிறது. கடந்த 6 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அனைத்து செயல்பாடுகளிலும் இந்தியா தீவிரமாக செயல்பட்டுள்ளது. சென்ற 2022 செப்டம்பரில் சமர்கண்டில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் முதன்முறையாக அந்த அமைப்பின் தலைவர் பதவியை இந்தியா ஏற்றுக்கொண்டது. இந்நிலையில் தலைவர் என்ற முறையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டை நேற்று செவ்வாய்க்கிழமை காணொலி காட்சி மூலமாக இந்தியா நடத்தியது. பிரதமர் மோடி மாநாட்டை முன்னின்று நடத்தினார். அதன் பின் காணொலி காட்சி வாயிலாக பேசினார். இந்த அமைப்பில் புதிய நிரந்தர உறுப்பினர் ஆகியுள்ள ஈரானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு அளித்தார். அதன் பின்னர் அவர் பேசுகையில், ஈரான் ஷாங்காய் மாநாட்டு அமைப்பு குடும்பத்தில் புதிய உறுப்பினராக இணைவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அமைப்பு ஐநா சபை மற்றும் பிற உலகளாவிய நிறுவனங்களுக்குள் சீர்திருத்தங்களை கொண்டுவர ஒரு குறிப்பிடத்தக்க குரலை கொடுக்க முடியும் என்று கூறினார். பயங்கரவாதம் என்பது பிராந்திய மற்றும் உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றாக நின்று போராட வேண்டும். சில நாடுகள் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தங்கள் கொள்கைகளின் கருவியாக வைத்து பயன்படுத்துகின்றன. பயங்கரவாதிகளுக்கு அந்நாடுகள் அடைக்கலம் கொடுக்கின்றன என்று கூறிய அவர், அத்தகைய நாடுகளுக்கு கண்டனம் தெரிவிக்க ஷாங்காய் மாநாட்டு அமைப்பு தயங்கக்கூடாது. இதனை நம் அமைப்பில் உள்ள நாடுகள் கண்டிக்க வேண்டும் என்றார். மேலும், பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது. பயங்கரவாத நிதியுதவியை கையாள்வதில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டும். உலகளாவிய பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டமைப்பில் ஏதோ உண்மையிலேயே தவறு என்று நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாகவும் மோடி தெரிவித்தார். மேலும், ஆப்கானிஸ்தான் தொடர்பாக இந்தியாவுக்கு கவலைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அதிகம் உள்ளன. ஆப்கானிஸ்தான் மக்களின் நலனுக்காக நாம் ஒன்றுபட்ட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அண்டை நாடுகளில் அமைதியின்மையை பரப்புதல் மற்றும் தீவிரவாத சித்தாந்தங்களை ஊக்குவிக்கவோ ஆப்கானிஸ்தானிலும் ஒருபோதும் பயன்படுத்தப்படாமல் இருப்பது முக்கியம் என்றார். யுரேஷிய பகுதி முழுவதும் அமைதி மற்றும் செழிப்பை மேம்படுத்துவதற்கு இந்த ஷாங்காய் அமைப்பு ஒரு முக்கிய தளமாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டார். எஸ்சிஓவின் தலைவராக பலதரப்பு ஒத்துழைப்பை தூண்டுவதற்கும் உறவுகளை உயர்மட்டத்திற்கு உயர்த்துவதற்கும் இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்டார்ட் அப்கள், பாரம்பரிய மருத்துவம், இளைஞர் அதிகாரம், டிஜிட்டல் உள்ளடக்கம் மற்றும் புத்த பாரம்பரியம் உள்ளிட்ட 5 தூண்களை இந்த அமைப்பிற்காக இந்தியா நிறுவியுள்ளது என்றார். அவர் மேலும் பேசுகையில், மோதல்கள், பதட்டங்கள் மற்றும் தொற்று நோய்களால் சூழப்பட்ட உலகில் உணவு, எரிபொருள் மற்றும் உர நெருக்கடி அனைத்து நாடுகளுக்கும் குறிப்பிடத்தக்க சவாலாக உள்ளது. ஒரு அமைப்பாக நமது மக்களின் அபிலாஷைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் திறன் நமக்கு உள்ளதா என்பதை நாம் கூட்டாக சிந்திக்க வேண்டும். நவீன கால சவால்களை சமாளிக்க நாம் தயாராக வேண்டும். இந்த ஷாங்காய் அமைப்பு எதிர்காலத்திற்காக முழுமையாக தயாராகும் அமைப்பாக உருவாக வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தினார். இந்த அமைப்பில் ஈரான் இணைந்ததையடுத்து சபகர் துறைமுகத்தின் பயன்பாட்டை அதிகப்படுத்துவதில் நாம் பணியாற்ற முடியும். சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடமானது மத்திய ஆசியாவில் நிலத்தால் சூழப்பட்ட நாடுகளுக்கு இந்திய பெருங்கடலை அணுகுவதற்கு பாதுகாப்பான மற்றும் திறமையான பாதையாக செயல்படும். அதன் முழு திறனையும் உணர நாம் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். சீன அதிபர் ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின், பாகிஸ்தான் பிரதமர் ஷிவாஸ் ஷெரீப் மற்றும் இதர நாடுகளின் தலைவர்கள், ஐநா சபை பிரதிநிதிகள், ஆசியான் அமைப்பின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை மனதில் வைத்து காட்டமாக பேசினார். 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி சஜித் மிர் பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்தவனாவான். இவனை உலகளவில் பயங்கரவாதியாக பட்டியலிடுவதற்கான முன்மொழிவை இந்தியாவும் அமெரிக்காவும் எடுத்தன. ஆனால் இந்த கூட்டு முன்மொழிவை சீனா தடுத்தது. இதைத்தான் பிரதமர் மோடி இந்த கூட்டத்தில் கடுமையான முறையில் சுட்டிக்காட்டினார். இந்தியா தலைமையில் நடைபெற்ற இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு செக்யூர் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டது. இதில் எஸ் என்று முதல் எழுத்து செக்யூரிட்டியை குறிக்கிறது, இ என்ற எழுத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்பதையும், சி என்கிற எழுத்து கனெக்டிவிட்டி என்பதையும், யு என்கிற எழுத்து யூனிட்டி என்பதையும் குறிக்கிறது, ஆர் என்கிற எழுத்து ரெஸ்பெக்ட் ஃபார் சுவெரினிட்டி அண்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி என்பதையும், கடைசி எழுத்தானி என்பது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனை குறிக்கிறது. மாநாட்டில் ஆப்கானிஸ்தான் விவகாரம், யுக்ரைன் போர் நிலவரம்,
ஷாங்காய் அமைப்பின் உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை அதிகரித்தல் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் பிராந்திய பாதுகாப்பு நிலவரம் பற்றியும் போக்குவரத்து தொடர்பு வர்த்தகம் ஆகியவற்றை பெருக்குவதற்கான வழிகள் பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பரில் நடந்த சமர்கண்ட் உச்சி மாநாட்டில் ஷாங்காய் மாநாட்டு அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டது. இதன் தலைமையின் கீழ் இப்போது புதிதாக ஈரான் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. பெலாரஸ் நாடும் இந்த அமைப்பில் சேர உள்ளது. இதற்கான செயல்முறை நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.